ரெஜினா ஜெசிகாவை சந்திக்கும் போது ஜெசிகா தற்கொலையின் விளிம்பில் இருந்தாள். ஜெசிகாவும் அவளுடைய காதலன் ஜானேஷும் சேர்ந்திருக்கும் நெருக்கமான போட்டோக்களை ஜானேஷ் தான் ரெஜினாவுக்கு மெயிலில் அனுப்பியிருந்தான். ஜெசிகாவும் தன்னுடைய போட்டோக்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டு விட்டன என்று அறிந்திருந்தாள். விடை கிடைக்காத பல கேள்விகள் அவளை புரட்டி போட்டன. சமூகத்தில் இனி வாழ முடியாது என தீர்மானித்த அவள் தற்கொலை செய்வதற்கான மனநிலைக்கு சென்றிருந்தாள். ரெஜினா அவளோடு பேசி அவளுக்கு உறுதுணையாக இருந்து சிறுக சிறுக ஜெசிகாவை ஓரிரண்டு மாதங்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வந்தாள். மன்னிக்க முடியாத நிலைகளும் சுயநலன்களும் பிறரை இழிவுபடுத்துதலும் இன்று அன்பு என்னும் போர்வையில் வாழ்கின்றது. தவறான உறவுகளை தவிர்ப்போம். கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட்டொழிப்போம். முன்மதியுடன் செயல்படுவோம். பிரச்சனைகள் சிக்கி மீள முடியாது தவிப்போருக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். எவருடைய நற்பெயருக்கும் என்னால் தீங்கு ஏற்படக்கூடாது என உறுதியேற்போம். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:5.